வெல்கம் டு மை சேனல் பசுமை ஆனந்த். பாரம்பரியத்தை காப்போம், முன்னோர்கள் படி கேட்போம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாரம்பரிய பொருள் திப்பிலி. திப்பிலி பார்த்தீங்கன்னா காரத்தன்மை உள்ளது, சாப்பிட்டு முடிச்சு உள்ளே போகும்போது ஒரு இனிப்பு சுவையை உண்டு பண்ணும், சரிங்களா? இந்த இதுக்கு ரொம்ப சூட்டுத்தனமாக அதிகம் இது திப்பிலிக்கு. ஸோ அளவாக தான் யூஸ் பண்ணணும், மருத்துவரோட ஆலோசனைப்படியும் சாப்பிடணும். இது மருத்துவ பலன்கள் நிறையா இருக்குது. இது குறிப்பிட்டது சுவாச பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வாக இருக்குது. ஆஸ்துமாகட்டும், டிபி ஆகட்டும், கோழ நெஞ்சில் கட்டில் சளி ஆகட்டும், கோழையாகட்டும், ஸோ இது எல்லாமே க்யூர் ஆகுதுங்க. இது எப்படின்னா, இது வந்து நாள்பட சளி அதெல்லாம் இருக்கிறவங்கலாம் திப்பிலியை நல்லா அரைச்சி நெய்யில் வறுத்து அது பின்னாடி அரைச்சி வச்சுட்டு காலை மாலை இருவேளை தேனில் கலந்து ரெகுலராக ஒரு ஒரு மாதம் சாப்பிட்டு வந்தால் கண்டிப்பாக அந்த குரல் வளம் நல்லாயிருக்கும், நெஞ்சு சளி உடஞ்சிரும். திப்பிலி வந்து சூட்டுத்தன்மை உள்ளது, ஸோ அதிகம் எடுத்துக்கக்கூடாது. ஸோ சூட்டுக்கு அந்த சளியெல்லாம் நெஞ்சு சளி கட்டாமல் இருக்கிறதுக்கு இப்போ இருக்கிற இந்த கொரோனா காரணத்தில் இந்த திப்பிலி வந்து ரொம்ப முக்கிய பண்பு வகிக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தினம் ஆவி பிடிக்கணும். தினம் காலை மாலை இரு வேளையை வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலை சரியில்லாத காரணத்தினால இரு வேளையை வந்து ஆவி பிடிக்கிறது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. ஒரு 70 டிகிரி 60 டிகிரி மேலே 70 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில் எந்த ஒரு கிருமியும் வைரஸும் நம்ம உடம்புல தங்காதுன்னு சொல்லிட்டு மருத்துவ ரீதியாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஆவி பிடிக்கிறது அப்படிங்கிறது கடையில் கிடைக்கிற மருத்துவ கடையில் கிடைக்கிற டியூபு அந்த மாதிரி வாங்கி போட வேண்டாம். இஞ்சி, திப்பிலி, சுக்கு, மிளகு, அது கூட பார்த்திங்கன்னா வேப்பந்தலை, மஞ்சத்தூள், இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இருந்தால் ஒரு பூண்டு எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க வச்சு ஒரு மூடியை போட்டுக்கோங்க. மூடி போட்டு நல்லா கொதித்து அந்த ஆவி வரும்போது எடுத்து வச்சு ஒரு நல்ல ஒரு பெட்ஷீட்டை பூத்தி நல்லா இந்த ஒரு நாசி வழியை இழுத்து, ஒரு நாசி வழியாக விட்டு நல்லா வாயை திறந்து நல்லா உள்ளே இழுத்து அந்த ஆவி சூடான ஆவி வயிற்றுல இருக்கிற மாதிரி ஏதாவது கிருமி இருந்தாலும் அது இதாகிருங்க. ஸோ திப்பிலியை வந்து நம்ம கொஞ்ச நாளுக்கு ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு. ஸோ அதுக்கு முக்கிய பண்பாக இந்த திப்பிலியும் இருந்திருக்கு. ஒரு 7-8 மூலிகைகளை சுக்கு, மிளகு, திப்பிலி, ஓமம், அதில் வந்து திப்பிலியும் முக்கியமான பண்பு. ஸோ அதனால் திப்பிலி போட்டும் ஆவி பிடிக்கலாம், ரொம்ப நல்லது. காரத்தனை வெள்ளம் கட்டி எதாவது சளிகளையும் பிடிக்காமல் இருக்கும். ஸோ எந்த கிருமியாக இருந்தாலும் இந்த ஆவி பிடிக்கிறதுனால இதாகிடும். ஸோ திப்பிலியோட பயன்கள், திப்பிலி பார்த்திங்கன்னா நம்ம திருக்கடுகு சூரணம்னு சொல்லுவாங்க. ஸோ இது வயிற்று வலி, வயிற்று பெருக்கு தான் பெருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த திருக்கடுகு சூரணம் கொடுப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அந்த திருக்கடுகு சூரணம் தயாரிக்கிறதுக்கு திப்பிலி, சுக்கு, மிளகு இது மூணும் சரிபாதி சம அளவில் வச்சு அரைச்சி பொடி பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு திப்பிலியும் வந்து ஒரு மூல காரணமாக இருக்குது. திப்பிலி தூள் இப்போ நிறைய நாட்டு மருந்து கடையில் எல்லாம் பக்கத்துலலாம் கிடைக்கிது, வாங்கி வச்சுக்கோங்க. திப்பிலியும் அதிகமாக எடுக்க வேண்டாம். இது ஆயுர்வேதத்தில் வந்து சொல்கிறாங்க அவ்வளோ பயன்கள், பல நோய்க்கு நிவாரணியாக இந்த திப்பிலி இருந்திருக்கு. ஸோ அந்த திப்பிலியை நம்ம இனி வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு வாயில் கூட எடுத்து போட்டு தினம் 1-2 திப்பிலி போட்டு ஒன்றும் தப்பு இல்லைங்க. திப்பிலி எடுத்து போடலாம், நெஞ்சு சளி கோக்காது. அந்த தேனில் கலந்து திப்பிலி பவுடரை சாப்பிடும்போது நல்ல குரல் வளம் கிடைக்கும், நல்ல உடல் ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுங்க. இந்த திப்பிலிக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. திப்பிலி அதிகம் உபயோகப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.